இயேசு நமக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார் என்பதை குறித்து போன கிழமை அவதானித்தோம். தேவன் உடன்படிக்கையின் தேவன், அவர் உடன்படிக்கையை மீறாத தேவன். அவருக்கு உடன்படிக்கை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் நம்மை விசுவாசத்திலே பலப்பட வைக்கிறதற்கு, நெருங்கிய உறவு ஏற்படுத்துவதற்கு, தம்முடைய அன்பினாலே நம்மை அவரோடு சேர்ந்து கட்டுவதற்கு அவர் இந்த வழிகளை அவர் எடுத்திருக்கிறார். முதலாவது மனுஷன் ஆதாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணினார், ஆனால் முதலாம் மனுஷன் உடன்படிக்கையை மீறினான். ஓசியாவுடைய புத்தகம் 6:7 குறிப்பாக ஆதாம் என் உடன்படித்தை உடைத்தான் என்று எழுதி வைத்திருக்கிறார். அதன் பிறகு தேவன் ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனை அழைத்து அவனோடு உடன்படிக்கை செய்தார். அவன் தன் வாழ்க்கையிலே சில உறுத்தல்கள் செய்ய வேண்டியதாக இருந்தது. வீட்டை விட்டு, தேசத்தை விட்டு, ஜனத்தை விட்டு, தன்னுடைய சகலத்தையும் விட்டு, உண்டான எல்லாவற்றையும் விட்டு வெளியேற வேண்டியதாக இருந்தது. அவர் காண்பிக்கும் தேசத்தை நோக்கி போய்கொண்டே இருந்தான். அதன் பிறகு அவர் இன்னுமாக அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும் படிக்கு அந்த 15 அவன் கேட்டதும், நான் எப்படி இதை அறியலாம் என்று சொல்லி அதற்கு அங்கே கூறப்பட்டது, அந்த 3 அந்த ஆட்டுக்கடாவை கொண்டு வா, அந்த புறாக்குஞ்சுகளை கொண்டு வா. அவர் பலியை அத்திவாரமாக வைத்து இதுதான் உறுதி என்று சொல்லி அவனுக்கு காண்பித்தார். இந்த மிருகங்களின் இரத்தம் சிந்தப்பட்டது. இந்த இரத்தம் சிந்துதல் உடன்படிக்கை, நான் சொன்னேன் பலி இல்லாமல் உடன்படிக்கை இல்லை, இரத்தம் இல்லாமல் அங்கே பலி பொருள் எதற்கு? அந்த உடன்படிக்கையின் மூலமாக உறுதிப்படுத்தினார், நிச்சயமாக நீ அறிய வேண்டியது என்னவென்றால் உன்னுடைய சந்ததியார் 430 எகிப்திலே அடிமைகளாக இருப்பார்கள், அதன் பிறகு அவர்களுக்கு நான் விடுதலை கொடுத்தவர்களை வெளியே கொண்டு வருவேன். 17 தம்முடைய உடன்படிக்கையை நான் உன்னோடு வைப்பேன் என்று சொன்னார். I will make my covenant with you. அதுக்கு அடையாளமாக அவர்கள் ஆண்கள் அனைவரும் விருத்த சேதனம் என்கிற அந்த சடங்கிலே அவர்கள் பங்கு பெற்றும்படிக்கு அவர் கட்டளையிட்டார். As a sign, அடையாளமாக. அது நீங்கள் 17 வாசிக்கலாம். அவங்க இரத்தம் சிந்தப்பட்டது, ஆனால் பலிப்பொருள் இருக்கவில்லை. படிப்படியாக தேவன் தாம் மனுஷனோடு தம்மை வெளிப்படுத்தி அங்கே வைக்க போகிற அந்த உடன்படிக்கையின் பாதையிலே போய்கொண்டிருந்தார். மனுஷனை மிக நெருங்கிய உறவாக மறுபடியும் இழுத்துக்கொள்வதற்கு ஆதாம் அந்த உறவை இழந்து போனான், உடன்படிக்கையை மீறியபடியால். 22 உடன்படிக்கை ஆபிரகாமனுடைய பக்கத்திலே அவன் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிவானான். சரி, தேசத்தை விட்டு வந்தான், இனஜனத்தை விட்டு வந்தான், தன்னுடைய வேலையை விட்டு வந்தான், சகலத்தையும் விட்டு வந்தான். இப்பொழுது தனக்கு பிரியமாயிருக்கிற காரியங்களையும் எனக்காக அதை கொடுப்பானா? உடன்படிக்கை அதுதான் கூறுகிறது. தேவனுக்குரியதெல்லாம் நமக்குரியது, நமக்குரியதெல்லாம் தேவனுக்குரியது. அதுவே உடன்படிக்கை. இயேசு ஜெபிக்கும் பொழுது அதையே சொன்னார். யோவான் 17 All yours are mine and all mine is yours. உமக்குரியது எல்லாமே என்னுடையது, எனக்குரியது எல்லாமே உம்முடையது பிதாவே. ஆபிரகாம் நேசிக்கிற ஒரே குமாரனாகிய ஈசாக்கை பலிபீடத்திலே வைக்கும்படி அவன் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக கொடுக்கப்பட்டான். ஆபிரகாமுக்கு ஏறக்குரிய 100 இருந்தது. கொடுக்கப்பட்ட பிள்ளையை தேவன் பலிபடுத்தலை வைக்கும்படி சொன்னார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். நீ இவ்விதமாக நீ கீழ்ப்படிந்தபடியினாலே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை நான் பெரிதாக்குவேன், நீ பல ஜாதிகளுக்கு நீ தகப்பனாக இருப்பாய். You will be a father of many nations. உன்னுடைய பேர் இனிமேல் ஆபிரகாம் அல்ல, ஆபிரஹாம்.
ஹம் அப்ராம் என்று சொன்னால் உயர்த்தப்பட்ட தன் தகப்பன். அப்ரஹாம் என்று சொல்லும் பொழுது அநேக ஜாதிகளுக்கு உனக்குள்ளாக உன் சந்ததியிலே பூமியின் குடும்பங்கள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படும். சந்ததிகள் என்று சொல்லாமல் உன் சந்ததியிலே பூமியில் இருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவராய் இயேசுவை குறித்தே அந்த சந்ததி என்று சொன்னார். In your seed shall all the families of the earth be blessed. Not seeds, plural. அதை நீங்கள் கலாத்தியர் 3:16 பவுல் அப்போஸ்தலன் கிடைக்கப்பட்ட அந்த வெளிப்படுத்துதல் கூட அவன் அதை எழுதி வைத்திருக்கிறான். அந்த சந்ததி இயேசு கிறிஸ்துவே என்று அவன் சொல்லுகிறான். தேவன் அந்த வாக்கு தத்துவங்கள் அனைத்தையும் ஆபிரகாமுக்கும் அவர் சந்ததி கிறிஸ்துவுக்குமே கொடுத்தார். இது மிக முக்கியம், இதை அறிந்து கொள்ளுங்கள். டு ஆபிரகாம் அண்ட் டு ஹிஸ் சீட், அவருடைய சந்ததி எனப்பட்டது. 3:16 ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கென்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. So the promises were made to Abraham and to the seed which is Jesus Christ. சகோதரர்களே, 26 விசுவாசத்தினூடாக நாங்கள் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று அந்த வசனம் கூறுகிறது. 29 நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியார், வாக்குச்சத்தின்படியே சுதந்திரராயும் தேவனோடு உரிமையாளர்கள், கிறிஸ்துவோடு உடன் உரிமையாளர்கள். அதாவது தேவன் கிறிஸ்துவுக்கு கொடுத்த எல்லா வாக்குச்சத்தங்களும், அவருக்கு இருக்கிற எல்லா ஐஸ்வர்யமும், பூமி அனைத்தும் என்னுடையது என்று சொன்னார். சகலதும் கிறிஸ்துவினுடையது. நாங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்களாக இருந்தால் அந்த வாக்குத்தத்தங்கள் முழுவதுமே நமக்குரியது. நாங்கள் உடன் சுதந்திரர். அந்த 2 பிள்ளைகள் ஒரு தகப்பனுக்கு இருந்தது உங்களுக்கு தெரியும். அந்த இளைய குமாரன் தன்னுடைய பங்கை தரும்படி கேட்டு அவரிடத்தில் வாங்கி கொண்டு அவன் வீட்டை விட்டு புறப்பட்டு தன் சொந்த சிஷ்டப்படி ஜீவித்தான் இல்லையா. அவன் வந்தது உங்களுக்கு தெரியும். மூத்தகுமாரன் கோபம் அடைந்தான். மனம் திரும்பி வந்த பொழுது தகப்பன் ஆட்டை அடித்தார், மோதிரத்தை போட்டார், பாதரட்சிகளை போட்டார், சாண்டல்ஸ், நல்ல ஆடை உடுத்து வைத்தார். நாங்கள் சந்தோஷப்படுவோம் என்றால் பிள்ளை மறைத்திருந்தான், அவன் உயிர் பெற்றான் என்று சொன்னார். அது மறுபுறப்படைந்து ஆண்டவரின் மனம் திரும்பி வாரதுக்கு நிழலாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மூத்தகுமாரன் அங்கே இருந்தவனை பாருங்கள், அவன் எரிச்சல் கொண்டான். அது நீங்கள் வாசிக்கும் பொழுது இயேசு சொன்ன இதிலே, நான் இவ்வளவு நாட்களாக உமக்கு கீழ்ப்படிந்தேன், இவ்வளவு காலம் நான் உங்களுக்கு கூட நான் இருந்தேன், நீ உனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது எனக்கு, நான் சந்தோஷம் என்னுடைய சிநேகிதர்களோடு நான் அதை சந்தோஷப்பட்டு நான் அதை சாப்பிட நீ கொடுக்கவில்லை என்று சொன்னான். தாப்பன் சொன்னார், மகனே நீ என்னோடு கூட எந்த நாளும் இருக்கிறாய், எனக்குரியது எல்லாமே உனக்குரியதாக இருக்கிறது. இளையகுமாரன் எடுத்த பங்குக்கு பிறகு உன்னுடைய பங்கு வேறையாயிருக்கிறது, அதை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லவில்லை. எனக்குரியது எல்லாமே இப்பொழுது உனக்குரியது. இதை அறியாமல் வீட்டிலே அவன் இருந்தான். இன்றைக்கு எத்தனையோ தேவனுடைய ஜனங்கள், எத்தனையோ விசுவாசிகள் ஆசீர்வாதங்களிலே நாங்கள் ஜீவிக்க வேண்டிய நேரத்திலே சாபங்களுக்குள்ளாய் புதைகிறார்கள். தண்ணீரை ஒரு மனுஷன் அமர்ந்தி போகிறதை போல ஒன்றும் கிட்டுவதில்லை. ஏன், தேவன் எதை செய்தார், எதை செய்து முடித்தார், எப்படியாக உடன்படிக்கை பண்ணினார், எவ்விதமாக இந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்தார், என்னுடைய பங்கு என்ன, நான் எவ்விதமாக ஜீவிக்க வேண்டும், எவ்விதமாக நான் இயேசுவை பின்பற்ற வேண்டும், ஒன்றுமே தெரியாது. ஆக கெஞ்சி 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 எனக்கு அது வேணும், அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த குடும்ப பிரச்சனை, அந்த வளவு பிரச்சனை, அல்லது அந்த ஏதோ ஒரு சோதனை, அந்த இது, அந்த படிப்பு, அல்லது இந்த ஒரு வேலை இல்லாமல் இருக்கிறது,
இதற்காகவே ஓடிப்போய் மேய்ப்பரிடத்தில் அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டு போகிறார். ஒழிய தேவன் என்ன செய்து முடித்தார், என்னுடைய இடம் எது, அவருடைய ராஜ்யத்திலே நான் என்னத்தை பெற்றிருக்கிறேன், என்னுடைய அதிகாரம் எது. தேவன் இயேசுவை எனக்காக மத்தியஸ்தர் ஆக்கினதில் எனக்கு என்ன பிரயோஜனம், ஒன்றுமே தெரியாது. ஆகையினாலே தடுமாறுகிறார்கள் இவர்கள், முகங்கள் எல்லாம் மிகவும் துக்கமாக காணப்படுகிறது. இந்த உலகத்தில் உபத்திரவுகள் உண்டு, ஆனாலும் திடங்கொள்கள், நான் இந்த உலகத்தை ஜெயிச்சேன்னு சொன்னார். நமக்குள்ள இருக்கிற விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். நாங்கள் விசுவாசமா இருக்கத்தார் செய். மூன்றாம் அதிகாரத்திலே கலாத்தியர்களே ஆறாம் ஏழாம் வசனங்கள், அப்படி ஆபிராம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாசமாக்கத்தார்கள் எவர்களோ அவர்கள் ஆபிராமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. நீ விசுவாசத்திலே நடக்கிறாயா? விசுவாசம் கேட்பதனால் வரும் வார்த்தை, தொடர்ந்து கேட்கிறதுனாலே வரும், அதுக்கு கீழ்ப்படுகிறதுனாலே உன் விசுவாசம் பலப்பட்டு கொண்டு போகும். விசுவாச மார்க்கத்தார், விசுவாச ஜீவித்தை ஜீவிக்கிறவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அப்படியானால் அவனுக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களும் உனக்குரியது, கெஞ்ச வேண்டியதில்லை, கஷ்டப்பட வேண்டியதில்லை. தேவன் சகலத்தையும் செய்து முடித்தார். He did everything. அதை நான் பொறாமல் இருந்தால் அறியாமையினாலே ஒழிய மாற்றுப்படி அல்ல, செய்ய வேண்டியது அனைத்தையும் செய்து முடித்தார். இப்பொழுது நீ பார்க்க போகிறாய், அவருடைய சந்ததியாய் நாம் இருக்கிறோம், கிறிஸ்துவினுடைய சந்ததியாய். ஒன்பதாவது வசனத்திலே அந்தபடி விசுவாசம் ஆக்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். பதினாலாவது வசனம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து அல்லது ஆவியானவரால் கூறப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அதோ பார்த்தீர்களா, தேவன் இந்த வாக்குத்தத்தங்கள் அனைத்தையும் ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததியாய் கிறிஸ்துவுக்கும் கொடுத்தார். ஆனால் இயேசுவின் மேல் நாங்கள் விசுவாசித்து தேவனுடைய குடும்பத்தில் சேர்ந்த பொழுது அவர் சொல்கிறார், நீங்கள் இப்பொழுது ஆபிரகாமின் சந்ததி, you are the seed of Abraham. அப்படியானால் அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் நமக்குரியது. தேவன் பொய் உரையாத தேவன். நமக்கு கிடைக்கும்படியாகவே இந்த உடன்படிக்கைகள் யாவும் செய்யப்பட்டது. சகோதரர்களே, சகலதும் செய்யப்பட்டது. இஸ்ரவேல் ஜனம் அந்த உடன்படிக்கையை அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் சீனாய் மலையிலே அவர்களது பாவங்கள் எல்லாம் பெரியபடியினாலே தேவன் அந்த கட்டளையை கொடுத்தார். கட்டளை கொடுக்கப்பட்டாலும் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அது செல்லுபடியாக போக முடியாது. கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் வாக்குத்தம், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், அவனது சந்ததியார் எதிரிகளின் வாசல்களை அவர்கள் மேற்கொள்ளுவார்கள். இவை யாவும் ஆபிரகாமின் சந்ததிக்கு கொடுக்கப்பட்டது. அந்த சந்ததி கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள், மறுபுறப்படைந்தவர்கள் ஒவ்வொருவரும் ஆபிரகாமின் சந்ததி. அந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்குரியது, இதை நீங்கள் அடிப்படையாக அறிந்திருக்க வேண்டும். Your joint heirs with Jesus Christ. அதனாலே நீங்கள் திட்டமனதோடு நீங்கள் அதை நீங்கள் கேட்கலாம், Lord, I want this to be done. இந்த காரியத்தை if see it done, you can do it. You can ask like that way. Okay? Now, அவர்கள் அதை உடைத்து போட்டார்கள், அந்த உடன்படிக்கையை உடைத்தார்கள். Okay? தேவன் சொன்னார், நான் ஒரு நித்திய உடன்படிக்கையை நான் செய்வேன், முன்பை போல அல்ல. A new covenant. எபிரேயர் 8 அதிகாரத்திலே இங்கே நாங்கள் பார்க்க போறோம். இன்றைய செய்தியின் அந்த சாரம் முதலாவதாக எபிரேயர் 8 அதிகாரம் 9-10 வசனங்கள், அவர்களுடைய பிதாக்களை ஈர்த்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணிய உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை, அந்த உடன்படிக்கையில் அவர்கள் நிலைநிற்கவில்லை, நானும் இதை பாருங்கள் அவர்களை புறக்கணித்தேன். அதை நித்திய உடன்படிக்கையாக அவர் செய்யவில்லை.
அவர்களுக்கு அந்த நிபந்தனை அங்கே கொடுக்கப்பட்டது. இந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படியாவிட்டால் சாபம். அது நீங்கள் உபாகமம் 28 நீங்கள் வாசிக்கலாம். இந்த உடன்படிக்கைக்கு கீழே நீயும் நானும் இல்லை. அந்த கட்டளைகளை நமக்கு இடையிலே இராதபடிக்கு அதை எடுத்து சிலுவையிலே ஆணி அடிச்சு அந்தகாரங்கள் பொல்லாதாவிகளை அதிகாரங்களை வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் இயேசு வெற்றி சிறந்தார் சிலுவையிலே. சாபம் தொட முடியாது. நீயாக போய் ஏதாவது காரியத்திலே கையை வைத்து நீயாக சாத்தானின் ராஜ்யத்திலே போய் தொடுத்து அது ஏற்கனவே ஏதாவது ஒப்பந்தம் பண்ணி நேத்து கடன்கள் பண்ணி அதிலே போய் நீ அந்த ஒப்பந்தத்தை செய்திருந்தால் அது உன்னை பின்தொடர்ந்து கொண்டிருக்கும். அதை நீயாக உன் சித்தத்தை உபயோகித்து இயேசுவின் நாமத்திலே நீ அதை உடைக்க வேண்டியவனாயிருக்கிறாய். ஜபத்தோடு கே சும்மா சபையில் மண்டபத்தில் உட்கார்ந்திருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. வார்த்தை கேட்காமல் வீட்டுக்கு போனால் அது விளங்காமல் போனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. உடுத்தது வந்தது பலிக்கிட்டது ஒன்றுமே இல்லை. நீ வா போசணும் பங்கு பற்றிய அதில் அர்த்தம் தெரியாமலே பங்கு பற்றுவாய். அதுவும் அபாயம். புதிய உடன்படிக்கைக்குள்ளாய் நாங்கள் வந்தோம். ஓகே, பத்தாம் வசனம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய கட்டளைகளை அவர்களுடைய மனதிலே வைத்து முன்பு கற்பலைகளிலே எழுதப்பட்டது. இப்பொழுது நான் அவர்கள் இருதயத்திலே அந்த புதிய உடன்படிக்கையிலே மனதிலே வைத்து அவர்கள் இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள்ளண்டு ஒருவன் அந்த அயலானுக்கும் ஒருவன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டியதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். I will not remember their sins. This is a new covenant. இது புதிய உடன்படிக்கை. அந்த நேரத்தில் பாவத்தில் விழுந்தவன் பாவத்தில் பிடிபட்டவன் அவன் கையில் அறிந்து கொள்ளப்படவன் இரண்டு சாட்சிகள் மூலமாக. இப்பொழுது அவர் புதிய உடன்படிக்கையை பண்ணுகிறார், அசைக்க முடியாத ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறார். எங்களது பக்கத்திலும் நாங்கள் தற்செயலாக தவறி போனால், உடன்படிக்கையை விட்டு கொஞ்சம் தூரமாக போனால், அவரை விட்டு விலகினால் என்ன காரியம் செய்து நம்மளை மறுபடியும் இழுத்துக் கொள்ளலாம் என்கிறது எல்லாவற்றுக்கும் அங்கே ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த புதிய உடன்படிக்கை. அது மட்டுமல்ல, அவர்கள் பாவங்களை நான் நினையாமல் இருப்பேன். சகோதரர்களே, உபாகமும் 31 உங்கள் வீட்டுக்கு போய் வாசிக்கலாம். 16-18 வரை உள்ள வசனத்திலே ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரிந்தது தேவனுக்கு இவர்கள் கொடுக்கிற கட்டளைகளை மீறி இவர்கள் தண்ணி விட்டு தூரமாய் போவார்கள். மோசேயை சொல்லி ஒரு பாட்டையே படிக்க முடியும் சொன்னார். உனக்கு பிற இவர்கள் தூரமாய் போவார்கள் மோசே. ஆகையால் இந்த பாட்டு இவர்களுக்கு எதிரடையாக இருக்கும்படிக்கு இதை எழுதி இதை படி அவர்களுக்கு முன்பாக. நீங்கள் மற்ற தேவர்களை நாடி ஓடுவீர்கள், உங்களது சொந்த சித்தத்திலே ஓடுவீர்கள். ஆகையினால் அந்த நாளிலே நான் என் முகத்தை அவர்களுக்கு மறைக்கவே மறைப்பேன். அது பழைய உடன்படிக்கை. அந்த நேரத்திலே நிச்சயமாக நான் அவர்களை புறக்கணிப்பேன். அவர்களை முன்பாக நான் என் முகத்தை மறைத்து போடுவேன். அது பழைய உடன்படிக்கை. இங்கே என்ன வாசித்தோம்? அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் நான் நினையாமல் இருப்பேன். ஏன் இப்படி சொன்னார்? எதற்காக இந்த புதிய உடன்படிக்கை? அவர்களுக்கு வெளியரங்கமாக அந்த விருத்த சேதனம் செய்யப்பட்டது, எங்களுக்கு இருதயத்திலே விருத்த சேதனம் செய்யப்படுகிறவே. அந்த இருதயத்தின் விருத்த சேதனம் தான் மறுபுறப்படைவது அந்த காரியம். The born again experience is the circumcision of the heart. பழைய மனுஷனை துண்டாக்குவது, அதை பிரித்தெடுப்பது, அது புதிய உடன்படிக்கையிலே கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். சோ சகோதரர்களே, தேவன் கிறிஸ்துவை என்னவாக்கி இருக்கிறார் நமக்கு? 10-12 நாங்கள் வாசித்தோம்.
தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையிலே மத்தியஸ்தர் ஒருவர். போன கிழமை நாங்கள் பிரதானிச்சோம். தேவனோடு அவர் சகல உடன்படிக்கைக்கும் கீழ்ப்படிந்தவராக ஜெயம் கொண்டவராக எங்களுக்காய் பரிந்து பேசுகிறவராக நிற்கிறார். இங்கால பக்கத்தில் எங்களுக்கு எங்களுடைய பலவீனங்களை அறிந்து, எங்களுடைய நெருக்கங்களை அறிந்து, எங்களுடைய சகல விதமான குறைவுகளையும் அறிந்தவர். எங்களை தூக்கி எடுக்கவும் எங்களை சுத்திகரிக்கவும் அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற மெல்கிசேதேக்கை போல உள்ள பிரதான ஆசாரியராயிருக்கிறார். அந்த ஊழியம் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். சகோதரர்களே, இப்பொழுது இயேசு நமக்கு எப்படி இருக்கிறார், இன்னமாக என்ன மாதிரி இருக்கிறார் என்பதை அவதானிப்போம். 7:14 நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்திலே தோன்றினார் என்பது பிரசித்தமாயிருக்கிறது. அந்த கோத்திரத்தை குறித்து மோசே ஆசாரியத்துவத்தை குறித்து ஒன்றும் சொல்லவில்லை. லேவியர் குடும்பங்கள் தான் ஆசாரியர்களாய் வந்தார்கள். யூதா குடும்பத்தில் என்ன ஆசாரியர்கள் இல்லை. ஆனால் இயேசு யூதா அந்த அந்த கோத்திரத்தில் இருந்து வந்தார். ட்ரைப் கே அல்லாமலும் மெல்கிசேதேக்கு ஒப்பாய் வேறு ஒரு ஆசாரியர் எழும்புகிறார் என்று சொல்லி இருப்பதனால் மேற்சொல்லியது மிகவும் பிரசித்தமாய் விளங்குகிறது. 17:17 நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சி குறித்ததாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். லேவியர் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் தாங்களாகவே ஆசாரியர்கள் ஆகினார்கள். அவர்களுக்கு தேவன் அந்த கோத்திரத்தை அவர்களுக்கு கொடுத்தார், அந்த ஆசாரிய ஊழியத்தை. அதுல இருந்து வந்தவன் தான் ஆரோன். கேக்குறீங்க, நான் சொல்றதே இதை நீங்கள் ஆதியாகமம் 14 வாசிக்கலாம். இந்த மெல்கிசேதேக் அவருக்கு தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, அவன் அப்பமும் ரசமும் கொண்டு வந்தான் ஆபிரகாமுக்கு கொடுப்பதற்கு. ஆபிரகாம் இவனுக்கு எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். கட்டளைகளுக்கு முதல் நடந்த காரியம் இவன் கிறிஸ்துவுக்கு ஒப்பாக இருக்கிறான் என்று இங்கே வார்த்தை கூறுகிறது. நான் தொடர்ந்து வாசிக்கும் நேரத்தில் 20 அன்றியும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள். யார்? லேவியர் குடும்பத்தில் இருக்கிறவர்கள். ஒரு ஆணையும் இல்லை. அவர்கள் வாழையடி வாழையாக அதிலே இருக்கிற கோத்திரத்தில் இருக்கிற பிள்ளைகள் அவர்கள் ஆசாரியர்கள் ஆகிறார்கள். ஆனால் இதோ பாருங்கள், இவரோ அதாவது இயேசு நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். அதை நீங்கள் 110:4 நீங்கள் வாசிக்கலாம். இப்பொழுது நாங்கள் வாசிக்கும் இந்த வசனத்தை Psalms 110:4 நீங்கள் அதை வாசிக்கலாம். தேவன் ஆண்டவர் இயேசுவை நீர் என்றென்றைக்கும் ஆசாரியராயிருப்பீர் என்று சொல்லி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் இருப்பீர் என்று ஆணையிட்டாராம். எங்களது பாஷையில் சொன்னார், சத்தியம் பண்ணினார். அவர் சத்தியம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தம்மேலே ஆணையிட்டார். உலக சத்தியம் பண்ணினு சொன்னால் விளங்கும். சில நேரத்தில் நாங்கள் சொல்வதை நாங்கள் சிலாக்கள் நம்புறதில்லை. இப்பொழுது அப்படி இல்லை, எனக்கு தெரியும். ஆனால் முன்பு காலத்தில் நாங்கள் சொல்லுவோம், சத்தியமா? அவர் சத்தியம் சொல்லுங்க பாபம், தலையில் அடிச்சு சத்தியம் சொல்லுவோம். To make it sure, அதை முழுவதுமாக உண்மையாக நாங்கள் விசுவாசிப்பதற்கு அந்த சத்தியத்தை நாங்கள் கேட்கிறோம் இல்லையா? கோர்ஸுக்கு போன உடனே அவன் நான் புத்தகத்தை கொண்டு வரேன், பைபிள் இதில் கையவை. All what I say is true. நான் சொல்வது எல்லாமே உண்மை. ஜட்ஜ் கேட்குறார், மேட்டாக்கள் கேட்குறாங்க, மேலுக்கு இருக்கிற பிரதான ஜட்ஜும் கேட்குறார். சத்திய வாக்கு. ஸோ இயேசு ஆசாரியனாக என்றென்றைக்கும் இருக்கும்படிக்கு தேவன் சத்தியம் செய்தார். தொடர்ந்து வாசித்தால், கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார் என்று நம்முடனே சொன்னவராலே ஆணையோடு ஆசாரியரானார். ஆதலால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ, அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானார். சொல்லு, பிணையாளி. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு பிணையாளி.
அநேக பேருக்கு இந்த பணியாளி ஏண்டா என்னண்டு தெரியாது. இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையிலே ஒரு மனுஷன் பிடிபட்டான் என்று வைப்போம். A criminal offense or whatever. ஒரு பெரிய குற்றம் உண்டு. அவனை கொண்டு போய் அடைக்கிறார்கள். இன்னும் கோர்ட்ஸில் இன்னும் விளங்கவில்லை. ஆனால் இதை விட மிகவும் ஒரு அறிந்த ஒரு உத்தியோகத்தர் வந்தே அவனை சொல்ல வேண்டிய அதிகாரிகளுக்கு சொல்லி அவரை பிணை எடுக்கிறார். கரண்டி பண்ணி நிறைய பணம் கொடுக்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்ல, இவர் எங்கேயாவது நீதிபதிக்கு முன்பாக வந்து தன்னை காண்பிக்காவிட்டால் சொன்ன நேரத்திலே சொன்ன நாளிலே உங்களை தான் கொண்டு போய் அடைப்போம். நான் சொல்வது கேட்கிறீர்களா? அவருக்கு பெயர் கரண்டர் ஓ பெயில் ஓ தமிழில் சொல்ல போனால் பிணையாளி, பிணை எடுக்கிறவர். இயேசு நமக்கு பிணையாளி. இப்ப உனக்கு விளங்குது எங்க போறோம் என்று சொல்லி. அவர் மத்தியஸ்தர் மட்டுமல்ல, அவர் நமக்கு பிணையாளி. கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கு அவர் பிணையாளியாக இருக்கிறார். நாம் எவ்விதமாக அங்குமிங்குமா ஏதாவது அலைந்து திரிந்து நாம் தவறு செய்தாலும் அவரது இரத்தம் நாம் அறிக்கை செய்யும் பொழுது நம்மை சுத்திகரிக்கிறது. ஆனால் வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுக்கும்படிக்கு அவர் பிணையாளியாக இருக்கிறார். He is a guarantor. வாக்குத்தத்தங்களின் சகலத்துக்கும் அவர் தான் கரண்டர். பேங்கில் சகோதரர்களை நீங்கள் போனால், சரி சரி நீங்கள் 2 லட்சம் லோன் எடுக்க போறீர்கள், சும்மா வைப்போமே சார். அப்போ இதுக்கு உடனே அவன் பேங்க் என்ன கேட்பான் தெரியுமா? பேங்க்ல வேறு அவனுக்கு தெரியுமா? வாஸ் இந்த பேங்க் ஐ நோ. வி வில் சே எவ்வளவுக்கு காசு கூடுதோ அவ்வளவுக்கு கரண்டர்ஸ் கூடுவாங்க. அந்த நேரத்தில் 1 லட்சம் என்று சொன்னால் சரி 3 கரண்டர்ஸ் கேப்போம். இனி இல்லைண்டு காசுக்காராக்கள், அவளுக்கு நிறைய சொத்து இருக்குது, அவளுக்கு வளவு இருக்குது, பிஸ்னஸ் எல்லாம் நல்லா போகுது. They will get the guarantor. 2nd, 3rd, நீ அவர்கள் எல்லாரும் வந்து அந்த லோன் பேப்பர் அந்த அதில் சைன் பண்ண வேணும் அந்த ஒப்பந்தத்தில். வாட் இஸ் தட் கவனன்ட்? இது இப்படி இப்படி இவர் ஏதாவது சறுக்கி அங்கே அலங்காலம் போய் இவர் எங்கேயாவது வெளிநாட்டுக்கு ஓடிட்டார் என்றால், அல்லது இவர் கட்டாக விட்டார் என்றால், நாங்கள் அதுக்கு பணியாளி, கரண்டர். எங்களது கணக்கிலே நீங்கள் அதை கழிக்கலாம். இயேசு நமக்கு பிணையாளி. நம்முடைய அக்கிரமங்கள் அனைத்தையும் பாவங்கள் அனைத்தையும் நம்மை விட்டு அகற்றவும் மன்னிக்கவும். அவரே பாவம் அறியாதவர், நமக்காய் பாவமாகி மரணத்தை மரணத்தினாலே வென்றே நமக்கு மத்தியஸ்தராக மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது புதிய உடன்படிக்கையின் பிணையாளி. பிணையாளி தான் தேவை. கரண்டி பண்றதுக்கு இந்த மனுஷனை விடுங்க, நான் பார்க்கிறேன், ஏதாவது நடந்தால் நான் பொறுப்பு. இயேசுவை பிடிக்க வந்தார்கள், அதே வழியில் சீஷர்கள் மேல் கை போட்டார்கள். இயேசு பிடிக்கப்பட்ட வண்ணமாக அவர்கள் இழுத்துக்கொண்டு போகிறார்கள். அவர் சொன்னார், என்னைத்தான் நீங்கள் தேடி வந்தீர்கள், அவர்களை போக விடுங்கள். இயேசு அந்த இடத்தில் பிணையாளியாக இருந்தார், அவர்களை போக விட்டார்கள். இங்க இருக்கிறாயா? நியாயத்தமாய் வந்திருக்க வேண்டும் இதை கேட்கிறது. சோ அவர்கள் அவர்களை போக விட்டார்கள். அவர் சொன்னார், என்னைத்தான் உங்களுக்கு தேவை, அவர்களை சும்மா விடுங்கள். To bail out a person, to be a guarantee. ஆம், ஏதாவது சாமான வாங்குற பொழுது நீங்கள் அந்த ஒப்பந்தத்தில் அவர்கள் எழுதுகிறார்கள், 2 வருஷம் கரண்டி. எஸ், ஏதாவது பிழை வந்தால் உடனே நீங்கள் கொண்டு போய் கொடுக்கிறீர்கள். அங்கேயும் அப்படி தன் வெளிநாட்டிலே பார்ப்பார்கள். ஓகே, டோன்ட் வரி, தே கிவ் யூ நியூ திங், புதிய ஒரு டிவி, புதிய ஒரு எதுவோ நீங்கள் வாங்குவது, a washing machine, take it. ஏய், கரண்டி பண்ணி அங்கே சைன் வச்சாச்சு. புதிய உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்களுக்கு இயேசு கரண்டர். இந்த வாக்குத்தத்தங்களுக்கு பிணையாளி அவர் தான். இன்னும் சந்தோஷத்தையே காணவில்லை. புதிய உடன்படிக்கையின் பிணையாளி அவர் தான். இது உனக்கு வெளிப்படுத்துதலாக கிடைக்க வேண்டும். நான் இந்த வெளிப்படுத்துதலை உனக்கு கொடுக்க முடியாது. I cannot. நான் அதை கொடுக்க முடியாது. தேவாவியானவர் தான் அதை கொடுக்க வேண்டும். ஆம் சகோதரர்களே. So, இயேசு
அவர் பிணையாளியானார் புதிய உடன்படிக்கையின். இப்பொழுதே நாங்கள் இந்த புதிய உடன்படிக்கை, இந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் இந்த விதமான இந்த புதிய உடன்படிக்கையை நமக்கு செய்தார். சில சமயம் நாங்கள் இங்கும் அங்கமாய் வழிதவறி போவோம் என்பதை அறிந்திருந்த தேவன் அவர் என்ன செய்தார்? எரேமியா 32:40 பாருங்க, அவர் கொடுக்கும் வாக்கு தத்தத்தை. சில சமயம் நாங்கள் தவறி போகலாம், அவருடைய பக்கத்திலே அவர் உறுதிப்படுத்துகிறார், எங்களுடைய பக்கத்திலும் அவர் உறுதிப்படுத்துகிறார். ஏனிவை எல்லாம் சொல்லுகிறார், நிச்சயமாக வாக்கு தத்தங்களை நாங்கள் பெற்று அதிலே ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக. சும்மா ஜபங்களை உளராதே, ஆணையிட்ட வாக்கு தத்தங்கள் இதோ இந்த புத்தகத்தில் இருக்கிறவை. அவர் கொடுத்த வார்த்தைகள் வார்த்தைகள் தான், அது மாறாது, அது தேவனுடைய வார்த்தை. அதே வழியிலே அந்த வார்த்தைகளை ஆணையிடுகிறார், சத்தியமாக நான் இவைகளை உங்களுக்கு கொடுக்கிறேன். தம்மிலே ஆணையிடுகிறார், என்னிலே நான் ஆணையிடுகிறேன். இந்த வார்த்தை, இந்த வாக்கு தத்தங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உரியது. பெற்றுக் கொள்ளுங்கள். இதுவரை முன்னர் நீங்கள் கேட்கவில்லை, இப்பொழுது கேளுங்கள், நான் அதை கொடுக்கிறேன் என்று சொல்கிறேன். நாங்கள் வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள், ஈசாக்கி போல வாக்கு தத்தத்தின். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். எரேமியா, இதோ இதை நம்புவியோ நான் அறியேன். 32:40 அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கை அவர்களோட பண்ணி. ஹல்லேலூயா. அந்த இடத்திலே நான் பார்த்தோம், வாசிக்கும் நேரத்திலே நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிக்கலாம். அந்த இதிலே உபாகமம் 32 அவர்கள் தவறும் நாளிலே நான் என் முகத்தை மறைப்பேன். அது பழைய உடன்படிக்கை. இப்பொழுது அவர் சொல்கிறார், நான் அவர்களை விட்டு நான் விலக மாட்டேன். உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நிபந்தனை அற்ற வாக்கு சட்டம். I said no conditions attached. அப்படியானால் அவர் அப்படி சொல்லி இருக்க மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? யாரும் என்ன செய்ய போறார்? யாரை நம்பி இருக்கிற மனுஷனை நம்பி இருக்கிறவன் சபிக்கப்பட்டவன் எவனாயும் இருக்கட்டும். ஜனாதிபதியோ அல்லது பிரதம மந்திரியோ அல்லது ஒரு எம்பியோ யாரையோ அவரே நம்பி இருப்பவர் சபிக்கப்பட்டவர்கள். ஆனால் கத்தரை நம்பி இருக்கிறவன் செழிப்பான், கத்தரை நம்பி இருக்கிறவன் பாக்கியவான். அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்று நித்திய உடன்படிக்கை அவர்களுடைய பண்ணி. இதுவா இது அவருடைய பக்கத்திலே பாத்தீங்களா, அவருடைய பக்கத்திலே அவர் நித்திய உடன்படிக்கையில் அவர் என்ன சொல்கிறார்? நான் இவர்களை விட்டு விலகுவதில்லை. அவருக்கு தெரியும் நாங்கள் பலவீனமா அங்குமிங்குமாக செலவுள்ள வழிதப்பி திரிகிற ஆடுகள் என்று அவருக்கு தெரியும். இடைகளில் சரக்கி விழுவோம் என்று அவருக்கு தெரியும். அப்படி இருக்கத்தக்கதாக நித்திய உடன்படிக்கையில் இப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? தம்மை நம்மோடு அவர் இருக கட்டுகிறார். நான் என்ன நடந்தாலும் அவர்களை விட்டு விலகுவதில்லை, அவர்களை விட்டு பின் வாங்குவதில்லை. அடுத்த வசனம் எங்களை பொறுத்தவரையில், அவர்கள் நீங்களும் நானும் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைப்பேன். ஹல்லேலூயா. அவருக்கு பயப்படும் பயத்தை நமக்கு கொடுப்பாராம். நாங்கள் அவரை விட்டு ஓடிடக்கூடாது. எப்படிப்பட்ட ஆண்டவர் என்று பாருங்க. அங்காலையும் தன்னுடைய வேலையை பார்த்து இங்காலையும் எங்களுடைய பக்கத்தில். ஓகே, இது கொஞ்சம் வழிவிலை போகிற சந்ததி. இது இது இருந்தால் போல ஒரு 6 வெறும் பிறகு 7 ஆளை காணல. பிறகு பார்க்க ஒரு வருஷத்தால் வருகுது முகமெல்லாம் மாறி. பிறகு பார்க்க ஒரு 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 வருஷம் 1.5 வேறும். பிறகு ஒரு 6 காணல. அவருக்கு தெரியும் இந்த சந்ததிகள் எப்படி என்று சொல்லி. ஆன பண்ணினாலே அவர் சொல்கிறார், எனக்கு பயப்படும் பயத்தை அவர்களுக்குள்ளே போடுவேன், அவர்கள் என்னை விட்டு பின்வாங்காத படிக்க.
என்ன வேலை எல்லாம் செய்கிறார் என்று பாருங்க. புதிய உடன்படிக்கையிலே ஏன், எதற்காக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக நம்முடைய எல்லா காரியங்கள் எல்லா பாவத்துக்கும் மக்களுக்கு அகலத்தின் தண்டனையும் அவர் மேல் சுமத்தினதனாலே இயேசு நமக்காக மத்தியஸ்தர் மட்டுமல்ல பிணையாளியானார். நமக்காக பிணையாளியானார். எங்கே பிடிபட்டு இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உன்னை விடுதலை ஆக்குகிறார். Get out from here. நாமத்தின் பிரகாரம் அவர் கரங்களை நீட்டுவார். Come on, hold my hands. என் கரங்களை இப்படி வாபடி நீங்காலே இந்த பிசாசின் ராஜ்யத்தை விட்டு, இந்த கட்டுக்களை விட்டு, இந்த காரியத்தை விட்டு வெளியிலே வா. Hallelujah. Praise the Lord. அவர் நம்முடைய பிணையாளி. போன கிழமை மத்தியஸ்தர் என்று பார்த்தாய். Now he is the guarantor. நமக்கு பிணையாளி அவர். ஆம் சகோதரனே, அந்த வாக்குத்தத்தம் முழுவதும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் இப்படியான இந்த காரியங்களை அவர் செய்கிறார். மத்தேயு 5:17-18 இயேசு அவர் இந்த உலகத்தில் ஜீவித்த பொழுது அவர் நமக்கு பதிலாக இந்த உடன்படிக்கையிலே பிதாவோடு அவர் உடன்படிக்கை பண்ணி இந்த கட்டளைகள் அனைத்துக்கும் அவர் கீழ்ப்படிய வேண்டியதாக இருந்தது. ஒன்றையும் உடைக்க முடியாது. அது தேவனாலே கொடுக்கப்பட்டது. ஏறக்குறைய 600 கட்டளைகளுக்கு மேலாக. ஸோ மத்தேயு 5:17-18 நியாயப்பிரமாணத்தில் ஆனாலும் தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள். அழிக்கிறதற்கல்ல, நிறைவேற்றுகிறதுக்கே நான் வந்தேன். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், நியாயப்பிரமாணம் அதாவது கட்டளைகளில் உள்ள எல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறிய எழுத்தாகிலும், ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும், ஒரு இக்கனாவில் ஒரு குத்து அது கூட விடுபடாது, ஒளிந்து போகாது என்றே மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நாம் இந்த கட்டளைகள் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிய முடியாது என்பதை தேவன் அறிந்து அவர் வந்து இவைகள் யாவற்றையும் அவர் நிறைவேற்றி முடித்தார். எங்களுக்காக மத்தியஸ்தராக நம்மை தேவனோடு மறுபடியும் ஆகி ஒப்புரவாக்குவதற்காக, நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கும்படிக்கு அவர் அடிக்கப்பட்டார் என்று நாம் பாடுவது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது அவர் பிணையாளியாக இருக்கிறார். யாருக்காக ஜீவிக்கிறாய்? இன்னும் எதை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறாய்? இன்னும் எத்தனை நாட்கள் உன் வாழ்க்கையிலே? எல்லாவற்றையும் தேவன் செய்து முடித்தார். அவரது வாக்குத்தத்தங்களிலே நாம் நிலைத்திருக்கும்படிக்கு. ஸோ நமக்காக அவர் நீதியாக இருந்து முழு கட்டளைகளுக்கும் நமக்காக அவர் கீழ்ப்படிந்து தம்மை ஒப்புக் கொடுத்தார். சிலவையிலே அவருடைய அந்த பரிசுத்தமான ஜீவத்தினாலே நாங்கள் இலவசமாய் விடுதலையாக்கப்படுகிறோம். அவர் சிந்திய இரட்சத்தினாலே நாம் இலவசமாக மன்னிக்கப்படுகிறோம், சுத்திகரிக்கப்படுகிறோம். இப்பொழுது அவர் பிணையாளியாக இருக்கிறதே எல்லா வாக்குத்தத்தங்களும் நாங்கள் இந்த உலகத்திலே சகோதரர்களை பெற்றுக் கொள்ளும்படியாக. ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் அதை பிடித்து நாங்கள் கெஞ்சுவதல்ல, பிதாவை இப்படியாக எழுதியிருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ள ஆமென்றும் ஆமென்றும் இருக்கிறது, கொடுத்தேயாக வரும். நான் அவரோடு உடன் சுதந்திரர். You got to give. உங்களுக்கு தெரியும் அந்த இளையகுமாரன் அவன் போல என்னுடைய பங்கை எனக்கு தர முடி சொன்ன உடனே தாப்பன் என்று சொன்னான். ஓகே, டேக் இட், எடுத்துக்கோ. முத்துக்குமாரனுக்கு அது கூட தெரியவில்லை. ஒரு ஆட்டுக்குட்டி கூட எனக்கு கொடுக்கவில்லை என்று எல்லாத்துக்கும் நான் கீழ்ப்படிந்து இருக்கிறேன். கோபம் அடைந்தான். அவனுக்கு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட பொழுது விருந்து வைக்கும் நேரத்திலே நீ தேவன் செய்து முடித்ததை அறிந்திருக்கிறாயா? வாக்கு சத்தங்களை பிடித்து நீ அவர்கிட்ட கேட்கிறாயா? ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திலே நான் ஜீவிக்கும், நான் உமது பாதையிலே நடக்கும், நான் இந்த வாக்கு சத்தமே கொடுத்து எனக்கு இதை கொட்டத்தே ஆக வேண்டும். கொட்டத்தே ஆக வேண்டும். சொன்னபடி செய்யும். உடன்படிக்கை முறாத தேவன். சொன்னபடி செய்யும். செய்தி ஆக வேண்டும். உன் பாட்டிலே போ, கட்டாயம் நடந்தே ஆக வேண்டும். கட்டாயம் நடந்தே ஆக வேண்டும். எவ்வளவு பொய்யுறியாத தேவன்.
அதை கொடுத்தே தீர்வார். அவ்விதமாக இந்த காரியத்தை நடப்பித்து வைத்தார், இந்த உடன்படிக்கை வேலையை நடப்பித்து வைத்தார் சகோதரர்களே. ரோமர் 8:32 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்காக சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தவர், நமக்காக அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும், அவரோடு கூட எல்லா வாக்கு தத்தங்களையும் நமக்கு கூடாது இருக்கிறது எப்படி? கொடாமல் இருக்கிறதுக்காக நான் அவரை சிலுவைக்கு அனுப்பினேன். உங்களுக்கு பெரிய விசுவாசம் தேவை என்று அதுக்காக காத்திருக்க மட்டுமா நான் அவரை சிலுவைக்கு அனுப்பினேன்? அவர் உங்கள் மத்தியஸ்தர், அவர் உங்கள் பணியாளி. இந்த வாக்கு சத்தங்கள் எல்லாம் நமக்கு சொந்தமாக உரிமையாக நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டாயிற்று. எல்லா வாக்கு சத்தங்களும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. 2 Corinthians 1:20 அவர் தொடர்ந்து அவர் ஆசாரிய வேலையை செய்கிறார். 25 ஆசாரியனுடைய வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அதாவது நமக்காக பரிந்து பேசுகிறார். என்ன பரிந்து பேசுகிறார்? அந்த வாக்கு சத்தங்கள் நமக்கு கையிலே கிடைக்கப்படுது. சாத்தான் வந்து சொல்றான், அங்க அதை ஒன்றும் இல்லை, அது இங்க நடக்க போகுது, இங்க பார் ஜோபடிச்சது எது நடக்குது, உபவாசம் பண்ண அப்படிச்சதான் இப்படிச்சதான் அவன்கிட்ட நடக்குது, அது அது பெரிய விசுவாசம் தேவை. அப்படி ஒன்றுமே இல்லை, அப்படி ஒன்றுமே இல்லை. சொல்ல போனால் ஆபிரகாமுக்கு இடையில விசுவாசம் தளர்ந்தது. இஸ்மவேலை கொண்டு வந்தான் மாமிசத்தினாலே, மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாயிருக்கும். ஐயோ, தேவன் சொன்னால் நிச்சயமாக நான் கொண்டு வருவேன், இல்லை இவன் உனக்கு சுதந்திரனாக இருக்க முடியாது, உன்னுடைய வயிற்றிலே பிறக்கும் ஒரு பெண் பிள்ளை, அடுத்த வருஷம் அது உண்டாகும். அதோ பார்த்தீர்களா, தாமதித்தாலும் தேவன் சொன்னதை நிறைவேற்றியே தீர்வார். ஏன்? உடன்படிக்கை தேவன், உடன்படிக்கை தேவன். மற்ற 26 இயேசு அந்த உடன்படிக்கையை பிரகடனப்படுத்துகிறார். அந்த 26 25-26 அப்பத்தி எடுத்து அதை பிட்டு சிசுகளை கொடுத்து, இதை வாங்கி நீங்கள் சாப்பிடுங்கள், இது உங்களுக்காக கிடைக்கப்படும் என்னுடைய சரீரம். அந்த பானத்தை எடுக்கிறார், அதுக்கு நன்றி சொல்லி இதை வாங்கி குடியுங்கள், இது உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் புதிய உடன்படிக்கையின் இரத்தமாயிருக்கிறது. இது ஆட்டுக்கடாக்களின் இரத்தம் அல்ல, இது பழைய உடன்படிக்கையின்படி காரியங்கள் அல்ல. நோ, அவைகள் எல்லாமே பாவங்களுக்கு கவரிங், ஒரு மறைப்பு தான் கொடுக்கப்பட்டது ஒழிய மற்றபடி அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எல்லா பாவங்களையும் மன்னித்து கழுவி நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அவருடைய இரட்சம், இந்த புதிய உடன்படிக்கை, அவர் அந்த தம்முடைய அந்த கடைசி அந்த ராப்போஸ்ன உடன்படிக்கையின் பந்தியிலே அதை நிலைவரப்படுத்தினார். ஆபிரகாமை சந்திக்க வந்த மெல்கிசேதேக், அவனுக்கு தகப்பனும் இல்லை தாயும் இல்லை, அவன் கிறிஸ்துவுக்கு நிழலாக இருக்கிறான். அவன் அப்பமும் திராட்சரசமும் கொடுத்தான் ஆபிரகாமுக்கு. வாசிச்சுப்பார் 14:6 இங்கே அப்பமும் திராட்சரசமும் இயேசு சீஷர்களுக்கு கொடுக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? அந்த ஆச்சாரியத்தின் ஊழியம் இப்பொழுது தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார், நான் தொடர்ந்து அந்த பரிந்து பேசும் அந்த ஊழியத்தை நான் செய்ய போகிறேன். அவரே பிரதான ஆசாரியராயிருக்கிறார், நம்முடைய அறிக்கையின் ஆசாரியராயிருக்கிறார், நமது வாயினாலே வெளிவரும் வார்த்தைகளுக்கு ஆசாரியராயிருக்கிறார். அதை நீ அறிக்கை பண்ணும் பொழுது பிதாவுகளிடத்தில் சொல்லுவார், பிதாவை இந்த பிள்ளை கேட்கும் இந்த வாக்குத்தத்தம் அறிக்கை பண்ணும், இந்த காரியத்தை கொடு. அவ்வளவுதான் கதை. அவரை பணியாளி, வேற ஒன்றுமே இல்லை, பணியாளி. ஓ பிரஷஸ் லார்ட், எழுதப்பட்ட இந்த வாக்கு சத்தங்கள் சகோதரர்களே எல்லாமே நம்முடைய உறுதி மாதிரி. தகப்பன் சொல்கிறார், இந்த வீட்டை தான் கொடுப்பேன் என்று. ஆனால் எல்லாம் வாய் பேச்சாக இருக்கிறது. ஆனால் சில தகப்பன்மார் சொன்னால் சொன்னது தான், உனக்கு தருவேன்,
நிச்சயமாக. அதன் பிறகு ஒரு நேரம் வருகிறது, உறுதி அங்கே எழுதப்படுகிறது. அதை அளந்து இந்த வீடு இந்த வளவு இந்த இருக்குது இந்த இருக்குது இருக்குது. அங்கே ரெண்டு சாட்சிகள் வருகிறார்கள், அரசாங்க பத்திரம் அங்கே இருக்கிறது, உறுதி, த டீட், எவ்ரிதிங் இஸ் ரிட்டன். இப்பொழுது அதை அசைக்க முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அநேகமாக அவர்கள் எழுதுவார்கள் மரணத்துக்கு பின்பு என்று சொல்லி, அந்த நேரத்திலே அவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள். ஓகே, எபிரேயர் 9 16 வசனத்திலே, எங்கே மரண சாதனம், தி டீட், தி வில், மரிப்பதற்கு முன்பதாக எழுகிற அந்த வில், தாய் தோப்பன் எழுதுறது அல்லது யாரோ, அந்த உறுதி, எங்கே மரண சாதனம் உண்டோ அங்கே அந்த சாதனத்தை, அந்த உறுதியை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். இந்த காணி உங்களுது என்று சொல்லி எப்படி தெரியும்? நீ கோர்ட்ஸுக்கு போய் சொல்லக்கூடாது, அப்பா சொன்னார்ண்டு. ஆ, அங்கப்பா அவங்களோட உறுதி எங்கிட்டு, அவனுடைய எல்லாம் தேடி தடவி பார்ப்பாங்களுக்கு. இது உங்களுடையதல்ல, இது யாருடைய பேரிலையும் இருக்குது. இது நான் சொல்வதை கேட்குறீங்களா? இது பாருங்கள், தேவன் எல்லா வாக்கு தத்தங்களையும் ஆபிரகாமுக்கும் சந்ததியான கிறிஸ்துவுக்கும் நமக்கும் அவற்றை கொடுத்து எல்லாத்தையும் உறுதியை எழுதி வைத்தார். எழுதப்பட்டவைகள் மாறாது என்று சொல்லி ஒரு சொல் அதனுடைய குத்தும் எடுபடாது என்று சொல்லி இருக்கிறார். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒரு காலம் ஒழிந்து போவதில்லை. உறுதி எழுதப்பட்டாயிட்டது, வேத புத்தகம் மூடப்பட்டாயிட்டது, யாரும் அதோடு எடுக்கவும் முடியாது, கூட்டவும் முடியாது. அவருக்குள்ளாக எல்லா வாக்கு சட்டங்களும், அவர் ஆணையிட்ட காரியங்கள் அனைத்துமே எங்களுக்கு உரிமையானதாகவும் இப்பொழுது பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியமாக இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் செய்து நாம் அவற்றை ருசித்து அதிலே ஜீவிப்பதற்காகவே இவ்வளவு காரியங்களையும் தேவன் செய்கிறார். உறுதியை எழுதி அவரை மரணத்துக்கு அங்கே அனுப்பி அந்த இரத்தத்தை சித்த பண்ணி நித்திய உடன்படிக்கையை பண்ணி அது போதாதென்று தம்மிலே ஆணையிட்டு, அவருக்கு மேலாக பெரியவர் ஒருவரும் இல்லை, தேவனுக்கு மேலாக யார் இருக்கிறார், ஒருவரும் இல்லை. அவர் தம்மிலே ஆணையிடுகிறார், அவருடைய ஸ்டாம்பை எடுத்து அவருடைய பெயரோடு அந்த வேத புத்தகத்தில் முத்திரை போடுகிறார். அதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம். ஒவ்வொரு வாக்கு தத்துவமும் கவனமாக, இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே முத்திரையிடப்பட்டிருக்கிறது. அதான் மரணத்தை குறித்து இங்கே பேசுகிறார், இயேசுவின் மரணத்தை குறித்து பேசுகிறார். மரண சாதனம், மரணம் முன்பதாக எழுதப்பட்ட உறுதி. எத்தனை காரியங்கள் சொன்னார், இதுவரையில் நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, இப்பொழுது நீங்கள் கேளுங்கள். குமாரனில் பிதா மகிமையடையும் படிக்கு அவர் அதை உங்களுக்கு செய்வார். உடன்படிக்கையின் வார்த்தைகள், மரண சாதனம், உறுதி உன் கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறாய். உனக்கு சொந்தமான வீடு, உனக்கு சொந்தமான ஆசீர்வாதம், உனக்கு சொந்தமான வாகனம் கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறாய். எடுக்க தெரியாது, உறுதி கையிலே இருக்கிறது. ஏன் கெஞ்சுகிறாய்? கெஞ்சுகிறவன் கள்ளன். உறுதி கையிலே வச்சிருந்தாலே ஏன் கெஞ்சுகிறாய்? வாய் மரண சாதனம், அந்த உறுதி, அந்த சாதனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படி எனில், மரணம் உண்டான பின்பே, 17 வசனம், மரண சாதனம் அந்த உறுதி உறுதிப்படும், அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லை. இந்த உறுதி வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் எல்லாமே அவருடைய இரத்தத்தினாலே முத்திரை போடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே முத்திரை போடப்பட்டிருக்கிறது. ஆம் சகோதரர்களே, எபிரேயர் 6 12 வசனம், உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி இந்த விசுவாசம் வலிவை போகாமல், இந்த சந்தேகப்படாமல், நீங்கள் இந்த வாக்குத்தத்தங்களை பிடித்து நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் இன்னும் ஐக்காரியத்தை செய்கிறார்.
உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே எச்சரிப்பாக காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பொழுது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தம்முடைய நாமத்திலே தானே ஆணையிட்டு அதை பார்த்துக்கலாம். வாக்குத்தத்தம் கொடுத்ததுக்கு பிறகு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஏன் தேவன் சத்தியம் பண்ண வேணும்? நம்முடைய பலவீனத்தை குறைத்து அதை அடிப்படையாக வச்சு அவர் அப்படி செய்கிறார். சரி, நீ நம்பல, நான் சத்தியம் பண்ணுகிறேன், என் மேல் சத்தியம் பண்ணுகிறேன். அதுக்கு பிறகு கொடுக்காம இருக்க முடியுமா? அதோ தம்மிலே ஆணையிடுகிறார். இன்னும் எதற்காக காத்து கொண்டு இருக்கிறார்? உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். அது ஒரு ஆணை, அது ஒரு வாக்குச்சத்தம். பிடிக்க வேண்டியது நீ, எடுத்துக்கொள்ள வேண்டியது நீ. போதகர் அல்ல, போதகர் உனக்கு உதவி செய்யலாம் கொஞ்ச நாட்களுக்கு. இப்பொழுது you got to get it, you have to tell him, father I saw this, இந்த வாக்குச்சத்தம் கொடுத்து நான் கண்டேன். வாக்குத்தத்தம் இல்லாத அந்த பெண் போய் அவருக்கு பின்னால போய் அந்த விசுவாசத்தை உபயோகித்து அந்த ரொட்டி துண்டையாவது எடுத்துட்டாள். நாக்கி போடுற துண்டு எனக்கு காணாம், இங்கே சனம் இருக்குது, வந்து போகுது, பாட்டு பாட்டு ஒரு பாட்டு படி எல்லா ட்ரம்மையும் கொண்டு வந்து போட்டு அடி அடி என்ற அடி புழுதி கிளம்பட்டும், வாக்குத்தத்தம் கிளம்பாது. நோ வே. சோ தம்மேலே ஆணையிடுகிறார், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி. அதையும் பாருங்க, நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லல, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். சின்ன பிள்ளைகள் இருக்கு, அம்மா அதை வாண்டி தாங்க வேண்டி தாங்க வேண்டி தாங்க சொன்னா, ஓ சரி பண்ணி வாண்டி தாரம் முடியல, அம்மா தருவீங்களா, அம்மா தரு சொன்னா இப்ப அம்மா வேண்டி தருவீங்களா, அம்மா கட்டாயமா கட்டாயமா கட்டாயமா. இந்த பிள்ளை என்னப்பா இது, விழிக்கிடு விழிக்கிடு பா என்னோட. ஆண்டவர் செய்ய அவருக்கு தெரியும், நாங்கள் எப்படி குழந்தைகள் அன்று அவருக்கு தெரியும். இது தேவனுடைய சித்தமோ சித்தம் இல்லையோ? 15 வருஷமாக கிடக்குது, இன்னும் கூனியாக கிடக்கிறேன், ஒருவனும் இறங்குறான் இல்லை. ஆபிரகாமின் குமாரத்தி ஒருள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை வந்து போறாள் சேச்சுக்கு. இயேசு வந்தார் மத்தியஸ்தராக, இயேசு வந்தார் பிணையாளியாக. இந்த பிள்ளை என்ன அடைபட்டு கிடக்குது சிறைச்சாலையில், ஓ இவ நான் பிணை எடுக்க வேணும். சாட்டி பெண்ணே நீ விடுதலையாக்கப்பட்டாய், கரத்தை வச்சாச்சு, பூம் ஸ்பிரிங் மாதிரி மனுஷ எழுப்பிட்டது. பிணையாளி பிணையாளி ஆக்கள் பார்க்கிற சிலுவையிலே தொங்குற இயேசுவை தாய் பாவம், இயேசு எனக்காக மாற்றித்தார், மறுவாரா திரும்பி? தெரியாதவர்கள் உண்டு. அவர் மறித்தது உடன்படிக்கைக்கு முழுவதும் கீழ்படியாது. அவர் மறித்தது நமக்கு ஜீவன் வரும்படிக்கை. அவர் வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் கிடைக்காம அதுல தொங்கினதை வந்து நானும் நீ வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள. அவர் கைவிடப்பட்டது, நீ நானும் கையாலே பிடிக்கப்பட அவர் கையாலே. ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்டார், உனக்காக எனக்காக. உன் கையை என்னுடைய கையை பிடிக்கிறதுக்கு தான் அவருடைய கையை விட்டார். ஏன் பிரதர் பிணையாளி? இப்போ அங்கே சென்று போயிட்டு நேத்தி வந்து ஆண்டவரே இயேசுவை ஒன்று யுவான் ஒன்று ஏழு கண்டுபிடிச்சிட்டு ஆகி உறுதியின் வார்த்தையே ஆண்டவரே இந்த தடவை என்ன மன்னியும், ஐயோ சரியான ஒரு மொக்கு மாதிரி போயிட்டேன், ஐயோ என்ன மன்னியும் அப்பா என்ன மன்னியும், ரத்தத்தால் விடுதலை கொடுக்கிறார்,
ஆண்டவர் உன்னை சுத்திகரிக்கிறார், மறுபடியும் உன் ஓட்டத்தை ஓட பண்ணுகிறார், காரியங்களை நிவர்த்தி பண்ணுகிறார். ஹல்லேலூயா. மத்தியத்தர் மட்டுமல்ல, அவர் பணியாளியாகவும் இருக்கிறார். மனுஷர்கள் தங்களிலும் பெரியவர் மேல் ஆணையிடுவார்கள். உறுதி பண்ணப்படும்படிக்கு ஆணையிடுதலை சகல விவாதத்திற்கு முடிவு. ஆறாவது வந்து வாக்குவாதம் பண்ணிக்கொண்டு அது பண்ணிக்கிறது கொண்டிருந்தால், அங்க வந்து சத்திய வாக்கு யாராவது கொடுத்தால் அல்லது உறுதி எழுதப்படுத்தால் எழுதினால் எல்லாம் ஆயும் அடங்கிப்போம். என்ன அது எல்லாம் சத்தம் நின்று போச்சு, சண்டை பிடிக்கிற பிடிச்சு கொண்டு எழுதிக்கிற உறுதி எழுதியாச்சா? முடிஞ்சது. உறுதி எழுதி உறுதி இங்க எழுதியாச்சது. அவருக்கு தெரியும் நம்மளுக்கு பிசாசினுடைய தொல்லை இங்க இருக்குது, அதுக்கேற்றபடி சகல அதிகாரம் கொடுத்திருக்கார். அவன் வந்து சொல்லுவான், அவன் சும்மா சொல்றான், உனக்கு என்ன வாங்க தத்தம், சும்மா இருந்து ஓட்டிச்சா. சில வேளை உன் தலையடி, அதன் மூலமாக அவனுக்கு ஒரு பாடம் படிப்பிக்கிறார். அவர் தலையடி ஸ்கூல் கொண்டு வச்சிருக்கிறார். அவரை பொக்கெட்டுக்குள்ள ஒரு தலையடியும் இல்லை எடுத்து தாரதுக்கு. அவர் வச்சிருக்கிறது குணமாக்கும் வல்லமை. அவரை தொட்டாயானால் முடிந்தது. அவரை தொட்டால் விடுதலை. ஏன் அவர் விடுதலை கொடுக்கிறவர்? அவரை தொட்டால் குணமாகுதல். ஏன் அவரே குணமாக்குகிறவர், அவரே உயிர்த்தெழுதல், அவரே ஜீவாப்பம், அவரே தொடக்கம், அவரே முடிவு, அவரே மத்தியஸ்தர், அவரே பணியாளி. பணியாளி இனியல நிவாரணவை. அவங்க கிட்ட, நான் எப்படி ஆண்டவரை நம்புறது, நீ தார தேசம் என்று சொல்லியிருக்கிறீர், நான் எப்படி இது நம்புறது? சரி, மூண்டு வாங்க, அதாவது ஆட்டுக்கடா எல்லாத்தையும் கொண்டு வா, புறா குஞ்சுகளை கொண்டு வா. பலியை காண்பித்தார். எங்களுக்கு கேட்டு நீ வாக்குத்தத்தை கேட்கும் பொழுது நீ கேட்டால் ஆண்டவரே எனக்கு நிச்சயமாக கிடைக்கணும். எஸ் எஸ், அதை பார்த்தா அந்த கல்வாரியை, அந்த பலியை பார்த்தாயா? இயேசுவே பலியாகவும் மாறினார். பணையாளி மட்டுமல்ல, நமக்காக சகோதரர்கள் எல்லாமே இவைகள் செய்ததன் காரணம் சகோதரர்களே, நாங்கள் வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாகத்தான். 17 வசனம், அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சய பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி. மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்க. ஐயோ, எத்தனை சொற்கள் போடப்பட்டிருக்கிறது. மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாக நமக்கு காண்பிக்கும்படிக்கு. அதாவது சந்தேகப்படாதபடிக்கு, அகிமிச்சப்படாதபடிக்கு. ஐயோ, எனக்கு ஒரு சிலாக்களுக்கு வாக்குத்தத்தம் இருக்கட்டே தெரியாது. பிள்ளைகளுக்கு நான் எதை எடுத்து சொல்ல வேணும்? ஆண்டவருக்கு வேலை குறித்து எங்கே இருக்கிறது? என் குடும்பத்தை குறித்து எங்கே இருக்கிறது? நாட்டை குறித்து வாக்குத்தத்தம் எங்கே இருக்கிறது? என் சொந்த வாக்கு தெரியாது. அப்ப என்ன கேட்க போகிறாய்? இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் பிடித்துக் கொள்ளத்தக்கதாகத்தான். அதை சுதந்திரிக்கும்படிக்கு, அதை அனுபவிக்கும்படிக்கு இவைகள் யாவும் நடந்தது. ஆம் சகோதரர்களே. ஸோ அந்த இடத்தில் நாங்கள் வாசிக்கும் பொழுது, நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தம் உள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். நமக்கு முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு கட்டாயமே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை கொடுத்தே தீர்வாரங்கிற நிச்சயம் உனக்குள்ளாக வரும்படிக்கு. அதை பார்த்தா அப்படியே பேசுகிறான் சொல்லி, எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிறையும் உறுதியும் திரைக்குள்ளாய் போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறவை. தோணிக்கு நங்கூரன்றவை, அல்லது நல்லா தண்ணியை விட்டு வழியாக ஏற்றி வைக்க வேணும், அல்லது திரும்பி வந்து பார்க்குற நேரம் தோணி இல்லை. இந்த ஆத்மாவும் அதே மாதிரி தான். சும்மா விடப்பட்ட ஆத்மா அப்படியே முயல் மாதிரி பறந்து கொண்டு திரியும். இப்போ சிலர் பறந்து கொண்டு திரியலாம். இதுக்குள்ளே நங்கூரம் இல்லை. ஆ, சரீரம் இங்கே இருக்கிறது, முகம் என்னை பார்க்கிறது. இப்போ தான் யோசிப்பார்கள், என்னையை பற்றி என்னையோ பேசுகிறார் போல இருக்கு. போற வழியில் கேட்பார்கள், என்ன சொன்னவர் நங்கூரம் என்று.
ஆத்மாவின் நங்கூரமாக அங்காரஞ்சால ஓடாத, சந்தேகப்படாத, அது பிடிச்சு வச்சிருக்கிற நங்கூரமாக அவருடைய இரத்தத்தினால் முத்திரையிடப்பட்ட வார்த்தை, அவர் பேசிய பொய்யுரியாத தேவன் பேசிய வார்த்தை, கொடுத்த அந்த வாக்கு தத்தங்கள் எவ்வளவேனும் மாறாத இந்த உடன்படிக்கை. அது மட்டுமல்ல, அவர் முத்திரையிட்ட இந்த வார்த்தை தம்மேலே ஆணையிட்டு இருக்கிறார். அவர் தம்மேலே தாமே ஆணையிட்டார், This is sure you'll get it. நீ அதை பெற்றே தீருவாய்.